ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேப் செட்டிநாடு. நான் மணிமேகலை பெரியராஜா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் தவா ரோஸ்ட். இப்போ வாழைக்காய் வந்து நான் மூணு சின்ன வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி க்ராஸில் ஓவல் ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த அளவு கணத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருந்ததுனால தான் இந்த தவா ஃப்ரை சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு தடவை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காய் எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா ஹாஃப் டீஸ பூன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய்த்தூள் காரம் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே இப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த வாழைக்காயில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த அளவு தண்ணியை லைட்டாக தெளித்து மசாலா எல்லாமே கோட் ஆகிறதுக்காக தான். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து பிசறிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நம்ம பிசறி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு வாழைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம மசாலாவை இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் புரட்டிட்டு தவாவில் வச்சுக்கலாம். கடலை மாவு அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். நம்ம தவாவில் அடுக்கியாச்சு. காயில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி பண்ணிக்கலாம். வாழைக்காயை போட்ட உடனே திருப்ப வேணாம். ஒரு நிமிஷம் கழித்து திருப்பணும்னா லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் வாழைக்காய் எல்லாத்தையுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்தோடையுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.